கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை புதிய பயனாளிகளும் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். மொத்தமாக 1,63,00,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அதில் தகுதியான 1,60,50,000 பேருக்கு 1,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை கடந்த 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பிறந்தநாளன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்களில் அந்த மேல்முறையீடு பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளும் விண்ணப்பிக்கலாம் எனவும் மேல்முறையீடு செய்பவர்கள் செய்யும் அதே இணையதளத்தில் புதிய பயனாளிகளும் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேவையுள்ள தகுதி வாய்ந்த பயனாளிகள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதன் அடிப்படையில் விடுபட்ட புதிய பயனாளிகளும் மேல்முறையீடு செய்யும் இணையதளத்தில் பதிவேடு செய்து கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய பயனாளிகளும் விண்ணப்பிக்கவும் அதே போன்று மேல்முறையீடு செய்பவர்கள் விண்ணப்பிக்கவும் சிறப்பு முகாம் அமைக்கவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருவதாகவும் அது குறித்தான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறினார். அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரையில் தகுதியான 1,60,000 பேருக்கு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 1,000 ரூபாய் செலுத்தப்பட்டது. அதே போன்று ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 1,000 ரூபாய் செலுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் மேல்முறையீடு செய்பவர்களும் அதே இணையதளத்தில் புதிய பயனாளிகளும் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.